ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அருண் மற்றும் அரவிந்த் இந்த பக்கம். சோ இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு என்ன காட்ட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரிங்க நாங்க இல்ல, வைஷாலி வீட்டுல தான் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா லாக்டவுன்னால நிலன் குட்டி வந்து வைஷாலி வீட்டுல இருந்தாங்க அவங்க பர்த்டே அன்னைக்கு. சோ உங்களுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் வந்து எடிட் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. சோ வாங்க வைஷாலி வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வைஷாலி இந்த பக்கம். இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின், டெல்லியில போய் படிச்சுட்டு வருது. என்னடா நான் மட்டும் இந்த வீடியோல வரேனே அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா நான் லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டேன். என்னோட வீட்டுக்கு நான் வந்திருந்தேன், அந்த டைம்ல லாக்டவுன் போட்டுட்டாங்க. சோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு கரெக்டா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலனோட பர்த்டே. நிலன் பர்த்டேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து லாக்டவுன்றதுனால வெளியே போய் கேக் வாங்குறதுல எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. சோ அதனால நாங்களே யூடியூப் எல்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒரு முயற்சியில ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சோ அந்த கேக் பண்ற வீடியோவும் நிலனுக்கு இன்னைக்கு நாங்க வீட்லயே டெக்கரேஷன் எல்லாம் பண்ண போறோம். அது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டுறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம, பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழகா மடிச்சு கம 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 வாங்க. சரிங்க அண்ணனுக்கு அட பிக்காளி பழ அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்க அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில வரட்டும். பாடிங்க நாலாம் தரம். இப்போ முதல்ல பட்டரை வந்து நம்ம ஒரு வெசலில் போட போகிறோம். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம். இப்போ வந்து அது பவுடரானா வந்து இப்படி தான் இருக்கும். எங்கே ஒர்க்கா சொல்லு. பவுடரானா வந்து இப்படி தான் இருக்கும், நல்லா கிரைண்ட் ஆன அப்புறமேட்டு. திஸ் இஸ் பொட்டேட்டோ. அப்புறம் பொட்டேட்டோ. அப்புறம் பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ. அதுக்கப்புறம் என்றால் இதுதான் அவங்க சொன்ன கன்சிஸ்டன்சின்னு நினைக்கிறோம். கம்முன்னு கடையில் போய் ஒரு பீஸ் கேக் வாங்கி சாப்பிட்டுருந்தேன் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. சக்சஸா ஃபெயிலியரான்னு எனக்கு தெரியல. அடுத்த ஸ்டெப் நாங்க போலான்ற முயற்சியில இப்போ கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுனால ஓரளவு நம்பிக்கை இருக்கு நாங்கள் பண்ணுற கேக் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். பவுல கிரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். எங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லாததுனால நாங்கள் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணலாம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ண பேட்டரை வந்து இதில் போட போகிறோம். என்ன ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்காங்களோ உங்க யூடியூப்பில் வர மாதிரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உண்மை. நாங்கள் பண்ணுற கேக்கும் எவ்வளோ நல்லா வருதுன்னு நாங்களும் யூடியூப் அளவுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருது வருது கொஞ்சம் கொடுங்கல சாப்பிட்டு பார்க்குறேன். இது சாப்பிட்றதுக்கு இல்ல. சாப்பிட்றதுக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன ஐட்டம் பண்ணீங்க? இத நான் ஐட்டம்னு சொன்னா இத பாத்தியா? இதோ இந்த பாத்திரத்துல நான் சமைக்க போறேன். ஆனா இதுல பெரிய ஓட்ட ஒண்ணு இருக்குது, அதனால இத அடைக்கிறதுக்கு கோந்து பண்ண. இனிமே இந்த வடை செட்டில வெந்நீர் எப்படி போடுவதுங்கறத சொல்லி தர போறேன். ஓகேயா? நல்லா இப்படி டாப் பண்ணும். அது ஏன் அப்படி பண்ண சொன்னாங்கன்னா, அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளில போகுமா? அப்படி பண்ணா கேக் நல்லா ஃப்ளஃபியா இருக்குமா? காத்து முடிஞ்சிருச்சு. நாங்க என்ன பண்ண போறோம்னா, நாங்க பண்ண கேக் பேட்டரை வந்து உள்ள வைக்க போறோம்.
இதை வச்சப்புறம் நமக்கு இப்போ இங்கே வேலை இல்லை, ஸோ நம்ம நிலனை போய் கூப்பிட்டு வந்து நம்ம பண்ண விஷயத்தெல்லாம் காட்டலாம். இப்போ நிலன், நான் உனக்கு கேக் பண்ணிருக்கேன், பாக்குறியா? ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. காட்டுட்டுமா? வா, போய் கேக் பார்க்கலாம். வா வா. காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா? ஐயோ, இன்னும் 5 நிமிஷம் இருக்கா? இவனை வேற தூக்கிட்டு வந்துட்டோமே. சரி, ஒரு பாட்டை பாடி சமாளிப்போம். மூஞ்சி டம்மியா இருக்கு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு, தெரிஞ்சுக்க. சிரித்து சிரித்து என்னை சிறகிலி தாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெஞ்சி இன்பச்சூடை கொடுத்தாய். என்ன உங்க தொடர்றது? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்ப நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பாப்போம். நிலனுக்கும் காட்டுவோம் அவன் என்ன பண்றான் அப்படின்றதையும் நம்ம இப்ப பாக்கலாம். தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம் உப்புமாங்க. உன்முகம் பார்த்தால் தோணுதடா, வானத்து நிலவு சின்னதடா, மேகத்தில் மறைந்தே பார்க்குதடா, உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடா. அதை கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடா. ஆனந்த யாழை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 அழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சும் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவை. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இங்க படுத்துற இசைனால தாங்க முடியலையே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? யோசிக்க தோணும்.
வாசனை மணலில் பூச்செடியாக நினே கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவன்தானே அதன் பல்லவி சரணம் புரிந்து மௌனத்தில் இருந்தே ஒரு கரையாக அவன் இருக்க மறுகரையாக நான் இருக்க இடையில் தனிமை தழும்புதே நதியா கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா நிகழாலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே முழுமதி அவனது முகமாகும் மல்லிகை அவனது மனமாகும் மின்னல்கள் அவனது விழியாகும் மௌனங்கள் அவனது மொழியாகும் மார்கழி மாதத்து பனித்தொழி அவனது குரலாகும் மகரந்த காட்டின் நான் குட்டி அவனது பெரியவங்க சொல்லிருக்காங்க அதை தாண்டி முக்கியமான விஷயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா, சோ நீங்க பண்ணாதான் நாங்க வந்து ரெகுலரா வீடியோஸ் போட போட உங்களுக்கு தெரியும், அண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னு எங்களுக்கும் தெரியும். சோ அடுத்து ஒரு அழகான பதிவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது அருண் மற்றும் அரவிந்த். பாய்.